கணபதிகும் ஹவாமகே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஶ்ருண்வன்னோதிபிஃ சேத சாதனம் ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமோ நமஹ. ஓம் ப்ரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஓம் மூர்த்தியெல்லாம் வாழீம் எங்கள் மோனகுரு வாழீம், அருள் வார்த்தை என்றும் வாழீம் அன்பர் வாழி பராபரமேம். ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஆரோக்கியமும் கிடைத்து அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 8வது அத்தியாயம் 28வது அதாவது கடைசி ஸ்லோகம். ஸ்ரீபகவான் உவாச்ச வேதேஷு யஜ்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ய ஃபலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்யம். பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கிரமமுக்தியினுடைய ஸ்துதியை நமக்கு வழங்குகின்றார். இந்த யோகியாகப்பட்டவர், அதாவது 8வது அத்தியாயத்தில் சொன்ன இறக்கும் தருவாயிலாவது ஒருவன் இந்த யோகத்தை பின்பற்றினால், அதாவது இறை சிந்தனையுடன் இறந்தால் அவன் நிறைவாக ஈஸ்வரனை அடைகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா. அந்த தியானம் இறக்கும் தருவாயில் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கிரமமுக்திக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். அது என்ன அப்படின்னு கேட்டால், சகுண பிரம்ம மானசீக வியாபாரஹா உபாசனம்னு பொருள். சகுண பிரம்ம விஷய மானசீக வியாபாரஹா அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்டில் அதை சொல்கிறது. என்னன்னு கேட்டால், உபாசனை என்பதனுடைய விளக்கமானது இந்த அத்தியாயத்தில் நமக்கு விளக்கப்பட்டது. எந்த மாதிரியான உபாசனை அப்படிங்கிறதுலாம் நான் வந்து இந்த சாராம்சத்தை பார்க்கும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ வந்து இதை நம்ம முடிச்சுடுவோம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், புண்ணியத்தை தரக்கூடிய கர்மங்கள் நமக்கு வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட அந்த வேதங்களினுடைய புண்ணிய கர்மங்களினுடைய பலனை ஒருவன் ஒதுக்கி தள்ளிவிட்டு, சாதாரண கர்மத்தினுடைய பலன் கிடையாது, இப்பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு கர்மத்திற்கும் ஒரு பலன் கண்டிப்பாக உருவாக்கப்படுகிறது, அந்த நியத்தியில் மாற்றமே கிடையாது. யார் பலனை உண்டாக்குகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இந்த பிரகிருத்தியினுடைய சிஸ்டமே என்னன்னு கேட்டால், எந்த கர்மம் எங்கு நிகழ்ந்தாலும் அது ஒரு பலனை தந்துவிடும். இப்போ கர்மம் நிகழ்வதற்கு என்ன காரணியாக அமைகிறதுன்னு கேட்டால், ஆசைன்னு சொல்லுவோம். நம்மக்கிட்ட இந்த பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை, நான் பாதுகாப்பை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை, எனக்கு வந்து பணம் பொருள் வசதிகள் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசை தான் நம்முடைய கர்மத்திற்கு உந்துதலாக அமைகிறது. சம்டைம்ஸ் பயம், அதாவது பயம்தான் ஆசையாக வடிவெடுக்கிறது அப்படிங்கிறத நான் புரிய வச்சுருக்கேன். நம்ம பிறக்கிறது குழந்தையாக இருக்கச்ச நமக்கு தெரியாமலேயே நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது. எப்படி அத்தனை உணர்வுகளும், சந்தோஷம், பிறகு துக்கம், பிறகு என்னென்னு கேட்டால் பொறாமை முதலிய அத்தனை குணங்களும் எப்படி சூக்ஷ்ம நிலையில் இருக்கின்றனவோ அத்தனை குணங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது பயம்தான். பொறாமை ஒருத்தருக்கு ஏன் வருது அப்படின்னா, தன்னை காட்டிலும் ஒருவன் வளர்ந்து விட்டான் அவன் பெரியவன் ஆயிடுவானோ, அவனால் நமக்கு பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே நமக்கே தெரியாமல் அச்சம். அதாவது நம் தரம் கீழே இறங்கி விட்டதோ அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் கன்க்ளூஷன் சொல்லுவாங்க. அது அந்த செல்ஃப் கன்க்ளூஷன்னாக்கா தன்னை பற்றி தானே கொள்ளுகின்ற அபிப்பிராயம்.
அந்த அபிப்பிராயம் தான் வந்து என்ன ஆயிடுறதுன்னு கேட்டால் அடுத்தவர்கள் மீது பொறாமை கொண்டு வைத்தெரிச்சலை நமக்கு உண்டாக்குகிறது. இது அத்தனையுமே எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டால் பயம் என்கின்ற ஒரு அஸ்திவாரத்தின் பேர். அந்த பயத்தை ஒதுக்குவதற்காக நான் வந்து அந்த எண்ணம், அதாவது பயத்திலிருந்து நான் வெளியில் வர வேண்டும், பயத்தை போக்கடிக்க வேண்டும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறேன் இல்லையா, அதுதான் ஆசை வடிவமாக வருகிறது. அப்போ இந்த ஆசை என்பது கர்மமாக வடிவெடுக்கிறது. அப்படி இல்லை சுவாமிகளே, அப்படின்னா வந்து நான் சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்து பயத்தினால் வர்றதா அப்படின்னாக்கா, ஆமாம் இறந்துருவோங்கிற பயத்தினால, இல்லை எனக்கு பசியே இருக்கிறதுனால அந்த பசியை தீர்க்கறதுக்காகத்தானே நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னாக்கா, பசியை தீர்க்கறதுக்காக மட்டுமா நீ சாப்பிட்ற? நல்லா யோசனை பண்ணியவாரு, பசி தீர்ந்ததற்கு பிறகும் சாப்பிடுகிறோம். பசிக்கிறதுக்குனாக்கா ருசியை பார்த்து ஏன் சார் சாப்பிட்றோம் நம்ம? இல்லை இல்லை, பசிக்கும் தான் அதே மாதிரி ருசிக்கும் தான் அப்படின்னா அதைத்தான் சொல்லப்படுகிறது. பசி என்பது என்னன்னு கேட்டால் ஒரு இண்டிகேஷன், உனக்கு உணவு தேவை அல்லது உன்னுடைய உடலானது க்ஷீணதிசை அடைந்துவிடும். ஆனால் யோகிகள் அந்த பசியை வைத்து கொண்டே அவர்கள் மேலே வருவார்கள். இப்போ இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட யோகி ஒரு ஸ்பெஷலான யோகி. இவர் வந்து பிரம்ம ஜானியாக மாறக்கூடிய யோகியும் அல்ல, சாதாரணமாக போகக்கூடிய ஒரு பூஜாரி மாதிரி, அதாவது பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டிருப்பவர்களும் அல்ல, இவர் ஒரு ஸ்பெஷல். அதனால தான் இந்த அத்தியாயம் வந்து ஒரு மிஸ்லேனியஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு கூட சொல்லிடலாம். ஆனால் இந்த அத்தியாயத்தினுடைய அந்த விஷயங்கள் நமக்கு மிகவும் தெளிவை கொடுக்கின்றன. இரண்டு மூன்று விஷயங்களில் தெளிவு கொடுத்துரும் நமக்கு. அதாவது சில பேருக்கு வந்து இந்த உலகத்தின் மீது ஆசை இல்லை, பிறகு என்னன்னு கேட்டால் மோக்ஷத்திலும் நாட்டம் இல்லை அப்படின்னு இருப்பான். இந்த கேட்டகரிஸ் ஆஃப் மைண்ட், அதாவது வந்து எல்லா கேட்டகரியிலும் இருக்கக்கூடிய மனிதனுடைய அந்த மனப்பாங்கு மனோநிலையை வைத்து கொண்டு தான் இந்த ஆன்மீகம், அதாவது நம்முடைய நூல்கள் அத்தனை மனிதர்களுடைய மனதிற்கேற்ற சாதனங்களை சாதனைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது சில பேருக்கு வந்து அதாவது மோட்சம் அடையணும் அப்படிங்கிறதுல நாட்டம் கிடையாது. அதே போல் இந்த உலக ஆசையில் உழண்டு அவஸ்தைப்படுவதிலும் நாட்டம் கிடையாது. அவர்கள் வந்து இந்த மனித பிறவியை அதாவது உன்னதமான ஒரு வழியில் வாழ நினைக்கின்றார்கள். அதாவது வந்து அவஸ்தையும் பட விரும்பலை, ஒரேடியாக மோட்சத்தையும் விரும்பலை, அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா பவர்ஸை விரும்புகிறார்கள், அல்லது தன்னில் தானே லயமாகி யோக சித்தியை அடைந்து பிரம்மலோகத்தை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உபாசனை என்பது இந்த எட்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. அந்த யோகியானவர் இதை வந்து ஃபாலோ பண்ணி, அதாவது இதம் விதித்வா, இதை அறிந்து கொண்டு யோகி பரம்ஸ்தானம் ஆத்யம் பரம்ஸ்தானம் உபைத்து, இந்த யோகத்தின் மூலமாக அவர் கண்டிப்பாக இறைவனை அடைகிறார். அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதோடு முடிகிறது. இப்போ இதே அர்த்தம்தான் இந்த ஹோல் சாப்டர்லேயுமே. என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த யோகியாகப்பட்டவர் இறைவனை அடைகிறார். எந்த யோகியும் இறைவனை அடைவார். இப்போ ஆன்மீக சாதனம் அப்படின்னா என்ன? லட்சியமே இறைவன் தான். அது மோக்ஷம்னு சொல்லி வேதாந்திகள் சொல்லுகின்றார்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னு கேட்டால், பிரம்மலோகத்திலிருந்து கிரமமுக்தி என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சம்பந்தம் இல்லாதது மாதிரி தோன்றுகிறது, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுடுவோம். ஏன்னா நம்ம வந்து சம்மந்தம் இல்லாத விஷயத்தை கேட்காத ஆசாமையெல்லாம் இல்லை நம்ம. உலகத்தில் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் எதோ நடக்கிறதுனாலும் காதில் போட்டு வச்சுப்போம் இல்லையா நம்ம. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது உலகத்தில் போயிட்டுருக்குறோம், நமக்கும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசை இருக்கிறதா இல்லையா? அதே மாதிரி தான், அல்ல அதே மாதிரின்னு சொல்லப்படாது, அதை விட முக்கியமானது இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நான் சொல்லிட்டேன். அதாவது வேதங்களிலும் யஜ்ஞங்களின் மூலமாகவும் தபங்களின் மூலமாகவும் தானங்களின் மூலமாகவும் எந்த புண்ணியமானது நமக்கு கிடைப்பதாக வேதமானது பறைசாற்றுகிறதோ அந்த புண்ணியங்கள் அத்தனையுமே ஒதுக்கி தள்ளிவிட்டு, அதாவது இந்த உலகாயத்த விஷயங்கள் எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிட்டு, இறைவன் ஒருவனே குறி என்று பிரம்மலோகத்தை அடைந்து அங்கிருந்து அவர் இறைவனை அடைகிறார். இந்த எட்டாவது அத்தியாயத்தின்படி கூறப்பட்ட அத்தனை சாதனைகளையும் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கின்றார். அந்த கடைசி நான்கு வரிகளை நாம் படித்து விடுவோம். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபநிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே தாரக பிரம்ம யோகோ நாம அஷ்டமோத்யாய. இதுக்கு வந்து இன்னொரு பெயர் தாரக பிரம்ம யோகம் அல்லது அக்ஷர பிரம்ம யோகோ நாம
அஷ்டமோத்தியாயஹ அப்படின்னு சொல்லி இங்கு பகவான் இந்த எட்டாவது அத்தியாயத்தை முடித்து வைக்கின்றார். எப்படி முடிக்கிறார்னா, ஆஸ் யூஷுவல் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடுவில் நடந்த உரையாடல் வடிவில் இருக்கக்கூடிய இந்த பகவத்கீதையில், அதாவது உபனிஷத்திற்கு நிகரான பிரம்ம வித்யையை கூறுகின்ற யோக சாஸ்திரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகவத்கீதையில் தாரக பிரம்ம யோகம் அல்லது அக்ஷர பிரம்ம யோகம் என்கின்ற எட்டாவது அத்தியாயமானது முற்றிற்று. அதுதான் இதுக்கு உண்டான சிம்பிளான ஒரு அர்த்தம். எட்டாவது அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு அத்தியாயத்தை முடித்தும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தடவை அதை வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்படியே படிச்சுக்கிட்டே போனால் என்ன படித்தோன்னு தெரியாது. ஒரு தடவை வந்து சிம்மாவ லோக்கணம் மாதிரி அப்படி திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்தா தான் நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறது நமக்கும் புரியும். ஆகவே இந்த எட்டாவது அத்தியாயத்தினுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு முதல்ல யோசிப்போம். ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பன்னிரெண்டாவது அத்தியாயம் வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டினுடைய ஒரு பகுதி தான் இது. இப்போ வந்து ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பன்னிரெண்டாவது அத்தியாயம் வரைக்கும் என்ன கண்டென்ட் அப்படின்னாக்கா, மெயின் சப்ஜெக்ட் வந்து உலகம். இதை நான் எப்படி சொல்லக்கூடாது, உலகம்னு சொல்கிறத விட ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஈஸ்வரனை உணர்விப்பது, ஈஸ்வரனை அடைவதற்கான வழியை உணர்விப்பது, ஈஸ்வரனுடைய ஜீவனுடைய இந்த இரண்டு பேர்களினுடைய இணைப்பு பக்தி என்று கூறப்படுது. அந்த பக்தியினுடைய விசேஷத்தை சொல்லுகிறது. அப்போ ஈஸ்வரனை பற்றியும் பக்தியை பற்றியும் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பற்றியும் பேசுகிறது. இப்போ இந்த மூணுக்கும் என்ன வந்து நமக்கு தேவைன்னு கேட்டால், இந்த நடுவடுக்கிலேயே பக்தி, இந்த பக்தி தான் தேவை. இந்த இணைப்பு, அந்த இணைப்பு எவ்வாறு என்று கேட்டால், அதற்கு பெயர் உபாசனை. இந்த இரண்டாவது ஷட்கம், அதாவது ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பன்னிரெண்டாவது அத்தியாயம் வரைக்கும் இருக்கு இல்லையா, இதற்கு பெயர் இரண்டாவது ஷட்கம் என்பது பொருள். பகவத்கீதையை மூன்றாக பிரிக்கின்றோம். இதை நான் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்போது பகவத்கீதையிலிருந்து முதல் ஷட்கம்னு சொன்ன உடனே முதல் ஆறு அத்தியாயங்கள் நம்ம வந்து ஜீவனை பற்றியும் ஜீவனுடைய கர்மத்தை பற்றியும், அது வந்து கர்மயோகம், இது வந்து உபாசனையாகும். அங்கே வந்து கர்மயோகம்னா ஃபிசிக்கலாக பண்ணுறது, உபாசனை என்பது மானசீக வடிவத்தில் பண்ணுவது. இன்னொரு விஷயம், உபாசனை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், மனதினால் செய்யப்படுவது. அப்போ மனதினால் செய்யப்படுவது அத்தனையும் உபாசனைன்னாக்கா, சில பேர் வந்து கவலைப்பட்டுகிட்டே இருக்காளே அதுவும் உபாசனையா அப்படின்னு கேட்டால், கிடையாது. இப்போ பூஜையெல்லாம் வந்து என்னது, நம்ம வந்து பூஜையை வந்து நிறைய பேர் உபாசனைன்னு நினச்சிட்டுருக்கா, இல்லை பூஜை என்பது அது பக்தியில் தான் நடக்கும், அது வந்து கர்மயோகத்தில் தான் நடக்கும். மானசீகமாக வெளியில் ஒன்றும் பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே, நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்த்தோம் இல்லையா, ஓம் அப்படிங்கிற அந்த அக்ஷரத்தை வந்து அந்த பூர்வ மத்தியில் நிலையை நிறுத்தி அங்கு வந்து தாரணை, தியானம், சமாதி இவைகளை எல்லாம் யார் பழகுகின்றாரோ அவர் இந்த யோகத்தில் நிலை பெறுகின்றார். அதுதான் யோகம். இதற்கு பேர் தான் உபாசனம். உபாசனம் என்பதில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது, மானசீக வியாபாரம், ஒன்லி மனதின் மூலமாக செய்யப்படுகின்ற வியாபாரம். ஆனால் அனைத்து வியாபாரங்களும் உபாசனை அல்ல, ஈஸ்வரனை குறித்து செய்யப்படுவது. அதனால தான் சகுண பிரம்ம ஈஸ்வர. சகுண பிரம்மன்னா என்ன, உருவத்துடன் கூடிய பிரம்மனுடைய உபாசனை. இப்படியெல்லாம் நான் சொல்லிகிட்டே போனேன்னா அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கும், இல்லை நமக்கு சம்பந்தம் இல்லாமல் எங்கேயும் எல்லாம் மேலே போயின்றே இருக்கிற மாதிரி இருக்கும். உபாசனை, பிறகு பூஜை, கர்மம், இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்ட சப்ஜெக்ட். நம்ம பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் எத்தனை பேரோட பழகும், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், எத்தனை பேரோட பழகும். இன்றைக்கி நான் வந்து பூஜையினுடைய ரகசியத்தை சொல்கிறேன். ஏன்னா அந்த ரகசியம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து புரியவே மாட்டேங்கிறது. இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து, பிறந்தப்போ நம்ம என்ன ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்போமா, ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, வீடுகளில் இருந்தாலும் சரி, அந்த நம்ம பிறக்கும் பொழுது நம்மை பார்த்து கொள்ளுகின்ற அந்த டாக்டர்ஸு, நர்ஸு, அப்புறம் வந்து நம் சொந்த பந்தங்கள், தாய் தந்தையர், இவர்கள் அத்தனை பேரையும் தாண்டி நம்ம இந்த உலகத்தோடு தொடர்பு வைக்கிறோம். ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் எத்தனை பேரோட பழகுவான் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்தோம்னா அது கிட்டத்தட்ட கோடியே தாண்டும். ஆனால் எத்தனை பேருடன் வாழ்கின்றான் அப்படின்னு கணக்கு எடுத்தால் அது ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. சில பேர் வந்து வெளியில் மக்களுடன் வாழ்வதே இல்லை, அவர்களுடைய வாழ்க்கை அவர்களோட மட்டும். நான் வெளியில் பேசினாலும் சிரித்தாலும் வந்து அவர்களுடன் மட்டுமே வாழ்கிறார்கள். இது வந்து ஒரு கோணம் திங்க் பண்ணும்போது. ஆனால் அத்துணை பழக்க வழக்கங்களும்
அத்துணை சந்திப்புகளும் அத்துணை அந்த சம்பந்தங்களும் இந்த சரீரத்தோட சரி, இந்த மரணத்தோட சரி, அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அதுவும் கூட ஒரு கட்டத்தில் வரக்கூடிய அந்த நட்பானது அடுத்த கட்டத்துக்கு டெவலப் ஆகி சில பேர் வந்து 50-60 வருஷம் வந்து நண்பர்களாகவே இருந்து நண்பர்களாகவே இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் அவர்கள் நண்பர்களாக பிறப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நியத்தி இல்லை, கட்டாயம் இல்லை. அதனால் மனுஷனுடைய மனசுக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால், அது பழகும் போதெல்லாம் ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து இவர் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் வருவார் அப்படின்னே தான் பழகும். அது அது பிஸ்னஸ் மேன் வந்து ரொம்ப இறுகி அந்த மணி மேலே வந்து பயங்கர பற்று இருப்பவர்கள் தான் வந்து அடுத்தவர்கள்ட்ட அதிகமாக பழக மாட்டார்கள். நார்மலாக பக்குவப்பட்ட மனிதர்களுடைய அந்த பழக்கம் வந்து எல்லாரையும் வந்து இணைத்து கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் எல்லாருமே வந்து வழியில் வந்து வழியில் சென்று விடுவார்கள் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கும் புத்திக்கும் நன்கு தெரியும். அப்போ இந்த மனிதனுடைய மனசுக்கு ஒரு சமாச்சாரம் தேவைப்படுது. என்ன சமாச்சாரம் தேவைப்படுதுன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் ஒரு ஃபெட்அப் வந்துடுது நமக்கு. உறவுகளில் வந்து ஒரு தெளிவு இல்லாமல், அதாவது உறவுகளில் ஒரு முழுமை பெற முடியாமல். அது என்ன சுவாமிஜி, உறவுகளில் முழுமைப்படுவது அப்படின்னா, உறவுகளின் மூலமாக நம்ம என்ன எதிர்பார்த்து மற்றவர்களிடம் பழகிறோம், நம்மை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம யோசிக்கிறது இல்லை. மேக்சிமம் மற்றவர்கள் அத்தனை பேரையும் என்னை புரிஞ்சுக்கிடணும், எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும், எல்லாரும் என்னை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் என்ன, மற்றவர்கள் நம்மை பாசம் வைக்க வேண்டும். அதே மாதிரி மக்களும் இருக்கிறார்கள், நம்ம வந்து மற்றவர்களை பாசம் வைக்கணும், தன்னோட உயிரையும் கொடுத்து சில பேர்லாம் தான் நேசிப்பவர்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள். ஒருத்தர் இங்கே தன்னுடைய மனைவிக்காக அவ்வளவு பாசம் அந்த அம்மா மேலே, அந்த அம்மா வந்து சொந்தத்திலேயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவர் வந்து வேறு ஏதோ ஒரு பெண்ணை விரும்பி இருந்தாலும் தன்னுடைய தந்தையார், அதாவது அப்பாவினுடைய அந்த ஒரு வேண்டுகோள் குடும்பம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே மாறிட்டார். மாறி இந்த தன்னுடைய சொந்தத்திலேயே வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டும் ஒரு 6 வருடங்கள் 7 வருடங்கள் வந்து கழிந்தன. ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன் அவர்களுக்கு. அந்த அம்மாவுக்கு வந்து கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லா இடத்துலையும் சுற்றி கடைசியில் தன்னுடைய கிட்னி வந்து அதுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகணும்னு சொல்லி தன்னுடைய கிட்னியும் கொடுத்து அப்படி பார்த்துக்கிட்டார் மனுஷன். எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அது தியாகம், அதுதான் குடும்பம். பல பேர் என்ன நினைப்பார்கள் அப்படின்னாக்கா, இந்த வேதாந்த படிப்பவர்கள் எல்லாம் வந்து அப்படியே இதை அப்படியே மாயேன்னு விட்டுடுவாங்க அப்படிம்பாங்க. கிடையாது. வேதாந்தம் மனிதனுடைய ஒவ்வொரு மனதினுடைய அந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மதிக்கின்றது. அது ஒரு தபஸ். தன்னுடைய அந்த வீட்டுக்கார அம்மாவுக்காக அவர் வந்து அவரையே சமைச்சு, அவர் வந்து ஒரு இன்ஜினியர், அவர் கட்டடத்துக்கெல்லாம் வந்து அவரே கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துகிறவர். அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய மனைவிக்கு தானே தான் சமைப்பார், தானே சமைப்பார், தானே பாதுகாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிப்பார். தான் வீட்டில் வந்து அந்த ஆஃபீஸுக்கு போகிற அந்த ஒரு 3 மணி நேரம் தான் ஆஃபீஸ் போவார். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் ஆஃபீஸ் வீட்டில் இருந்தால் தான் அத்தனையும் பார்ப்பார். தானே பக்கத்தில் இருந்து அந்த அம்மா பார்த்துட்டு கடைசியில் கிட்னியும் கொடுத்து ஒரு 5-6 வருடங்கள் எல்லா இடத்துலையும் வைத்தியம் பண்ணிட்டு கடைசியில் தன்னுடைய கிட்னியும் கொடுத்து அந்த கிட்னி கடைசியில் ஃபெயிலியர் ஆகி அந்த அம்மா வந்து இறக்கம் தருவாயில் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன். அந்த அம்மா, எங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு பாரமாக வந்து அமைஞ்சிட்டேன், நீங்கள் ஒரு அம்மா விரும்புனீங்க, நீங்கள் அந்த அம்மாவையாவது கட்டியிருந்துருக்கலாம், என்னை கட்டிட்டு நீங்கள் இவ்வளோ அவஸ்தப்பட்டுட்டீங்க, உண்மையிலேயே சாரிங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இறக்கும்போது இறந்துட்டாங்க. அந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து பாதி ஆகிட்டார். அப்படியே அந்த அம்மாவுடைய அந்த சமாதியை வந்து தன்னுடைய லேண்டிலே வச்சுட்டார். அந்த சமாதிக்கு பக்கத்திலேயே தன்னையும் வைக்கணும்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டார். தினந்தோறும் அந்த சமாதியில் காலையில் அந்த சமைச்ச சாப்பாடை கொண்டு போய் அங்கே வச்சு நம்ம எப்படி ஈஸ்வரனுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறோமோ அந்த மாதிரி சாப்பிடுமான்னு சொல்லி அவளுக்கு வச்சுட்டு தாங்க நான் சாப்பிடுவேன். 3 நேரமும் அப்படி தான், இன்னும் நான் அவளோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். இது இந்த வாழ்க்கை என்னன்னு கேட்டால், இது ஒரு பெரிய தவம், இது ஒரு தவம் இது. அப்போது இந்த உலக வாழ்க்கை சம்பந்தம் பாருங்களேன், நம்ம ஒருத்தரோட சம்பந்தம் வைக்கிறோம், அந்த சம்பந்தம் வந்து அது பாதியில் போயிடுமோன்னு எல்லாருக்கும் பயம் இருக்கும். இந்த சம்பந்தத்தை பாருங்களேன், அப்புறம் வந்து என்கிட்ட வந்து இந்த துக்கமாக இருக்குது எனக்கு, அவளை நான் சரியாக பார்த்துக்கிடலையோன்னு தோணுது, என்னை கட்டிக்கிட்டு அவள் வந்து எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்கலைன்னு தோணுது, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது சுவாமிகளே,
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அழுதுகிட்டே இருப்பார். அப்புறம் மற்றவர்கள்லாம் என்கிட்ட வந்து இவரை கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்கள் சுவாமிஜி அப்படின்னு சொன்னோன்னே நான் கூப்பிட்டு சொன்னேன். இப்போ நீங்கள் இப்படி அழுகிறது உங்கள் அம்மா அந்த அம்மாவுக்கு பிடிக்குமா? அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தால் உங்களை அழ விடுவாளா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உயிரோடு இருந்திருந்தால் நான் அழுது அவள் செத்தே போடுவா சுவாமிஜி அப்படின்னா. அப்போது அந்த அம்மா உயிரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மாவில் உணர முடியும், நீங்கள் ஏன் அழுகிறீங்க? அழுதா அந்த அம்மாவுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். இனிமேல் நீங்கள் அழக்கூடாது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ வேண்டுமென்றால் நீங்கள் அழக்கூடாது. அந்த அம்மா பேரில் பல பெண்களுக்கு வந்து, ஏன்னா அவர்களுக்கு வந்து ஒரு பையன்தான், அந்த பெண் குழந்தைக்காக ரொம்ப ஏங்கிச்சு அந்தம்மா. அவங்களுடைய விருப்ப பிரகாரமே பெண்களை வந்து நிறைய பேர் பெண் குழந்தைங்களை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்த அந்த சில ஐடியாவனால இப்போ அந்த சமாதி இருக்கிற இடத்த வந்து ஒரு அநாத ஆசிரமம் மாதிரி, ஒரு அனாதை குழந்தைகள், அதாவது வந்து ஈவன் சிங்கிள் பேரண்ட் குழந்தைகளாக இருந்தாலும் அவர் சேர்த்துட்டு அந்த ப்ரேயர்லாம் அந்த அம்மாவுக்கு தான் நடத்துகிறார். மாறிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகி மறுபடியும் வந்து அந்த தன்னுடைய அந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் அடைந்து இப்போ ஒரு பெரிய மணிமண்டபம்லாம் கட்டி வாழ்க்கையை நடத்துகிறார். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், இது வந்து என்னுடைய நெஞ்சுக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. அதாவது வந்து இவ்வளவு சீரியஸ், இந்த காலத்துலேயும் இவ்வளவு சீரியஸாக ஒரு ஜீவன் இருக்குன்னாக்கா நம்முடைய அந்த சாஸ்திரங்கள்லாம் வந்து சொன்னது வந்து உண்மை தான். அன்புங்கிறதுக்கு அது ஒரு எல்லைங்கிறது கிடையாது. அந்த அன்பை வந்து கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை வேதாந்தம். அது என்ன சொல்லுகிறது வேதாந்தம் அப்படின்னா, நீ வந்து உலகியல் அன்புன்னு நீ சொல்கிற இல்லையா, ஒரு இறந்து போகின்ற ஒரு சரீரத்தின் மீது அன்பு வைக்கிற நீ அதற்குள்ளிருக்கக்கூடிய இரவாத பொருள் மீது ஏன் வைக்க முடியலை அப்படிங்கிறதான் கேட்குறது. இப்போ அவர் வந்து அந்த அம்மாவுடைய அந்த உருவத்துக்கு மட்டும், அந்த சரீரத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு இதாக வாழ முடியாது. 6 வருஷம்தான் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையே, அதுக்கப்புறம் அப்படியே பிரம்மச்சரியாக இருக்கிறார், அப்படியே தொடர்ந்து இருக்கிறார். இன்னும் கூட அந்த அம்மா தான் வருஷம் அன்னதானம் கொடுக்கறது அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய நிலை. அதுதான் வேதாந்தம் சொல்கிறது. இந்த மாதிரி உறவுகள் வருகின்றன போகின்றன. அந்த மனசுக்குள்ளே சாதாரணமாக மக்களுக்கு என்னென்னு கேட்டால் ஒரு ஏதோ ஒரு திருப்தி இன்மையானது. இவருக்கு பாருங்கள் எவ்வளோ பெயின், திருப்தி இன்மையானது. எதுலேயோ மனசு வந்து எதையோ அடையலைன்னு தோணும். இறக்கும்போது கூட ஒரு மாதிரி அதாவது ஒரு ஃபெட்அப், அது வந்து சொல்லவும் தெரியாது. அதில் முழுமை இல்லைன்னு இவ்வளோதான் வாழ்க்கைன்னு நம்மளாக முடிவு பண்ணிக்கிறோம். இல்லை, இன்னொரு வாழ்க்கையானது நம் பெரியவர்களால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அதுதான் வந்து உருவ வழிபாடு. நீங்கள் வந்து ரங்கநாதன் எடுத்துக்கோங்க, அல்லது பார்த்தசாரதி எடுத்துக்கோங்க, அண்ணாமலையாரை எடுத்துக்கிடுங்க, காமாட்சி அம்பிகாவை எடுத்துக்கோங்க. இந்த அம்பாளை வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அம்பாளோட ஒரு உறவு, திருவண்ணாமலை அண்ணாமலையாரோட ஒரு உறவு, பார்த்தசாரியோட ஒரு உறவு, ரங்கநாதனோட ஒரு உறவு. உலகம் மாறும், நாம் மாறும், ஆனால் இந்த தெய்வங்கள் அப்படியே இருக்கும். அப்போ நமக்கு தெரியாமலேயே நாம் நிலையான ஒரு பொருள் மீது, ரங்கநாதர் இன்னும் அப்படியே தான் இருப்பார், கோபுரங்கள் அப்படியே தான் இருக்கும், கோயில்கள் மட்டும் நம்ம புனர் நிர்மாணம் பண்ணினாலும் அதே ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய தெருக்கள், நம்முடைய வீடுகள், நம்ம வந்து நம்மளுடைய வீடே சொந்த வீடாக இருந்தாலும் கொஞ்சம் காலம் கழித்து இடித்து மாற்றி கட்டிடலாம். நம்ம வந்து ஒத்துக்கிடலைன்னாலும் நம்ம குழந்தைங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, இது சரியில்லை, ஓட்டு வீடை மாற்று, அது மாற்று, இது மாற்றுன்னு சொல்லி காங்கிரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து வீட்டை பார்த்தா என்னமோ பாக்ஸ் அடிக்க வச்ச மாதிரி, இதுதான் ரொம்ப ஃபேமஸுங்கிற பரவாயில்ல இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டுறாங்க. எல்லாமே மாறும். நம்ம கோயில்கள் வந்து அப்படியே இருக்கும். அங்கே உள்ளே போனால் அதுதான் அந்த ஒரு நிலையானதுடன் தொடர்பு. அதாவது உலகியல் உருவத்துக்குள்ளேயே நிலையான ஒரு தொடர்பு ஏற்படுகிறதுனாக்கா அதுதான் பூஜை, உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனம் இருக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம். அது வந்து உலகங்கள், அதாவது தன்னுடைய குழந்தை பிறப்பா, இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோடு போவார், அந்த கோயிலுக்கு போவார். அந்த அங்கே இருக்கிற பூஜாரியும் ஐயர்களும் அவர்களுக்கு வந்து அந்த குழந்தையெல்லாம் பாதுகாத்து எல்லாமே வந்து அப்படியே நடந்து அந்த குழந்தைக்கு வந்து பெரியவளாகி படிப்பு முடித்து கல்யாணம் பண்ணி கொடுத்து மருமகனோட வந்து இன்னும் அவர் அந்த கோயிலுக்கு போயிட்டே இருக்கிறார். அந்த கோயிலுக்கு போய் அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இதுதான் வாழ்க்கை. இத்தனை மாற்றங்களுக்குள்ளும் மாறாத ஒரு விஷயத்தில் மனதை நிலை நிறுத்தியதினால் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த உலக விவகாரங்கள் இவர்களை அதிகம் தொந்தரவு செய்வதில்லை, அவஸ்தைப்படுத்துவதில்லை. என்னதான் அவஸ்தை இருந்தாலும் நேராக அந்த பெருமாள் கிட்டே போய் இப்படி பண்ணிட்டியாப்பா, கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.
இதுதான் இதில் சூக்ஷ்மம். அதாவது நிலையான ஒரு பொருளுடன் நிலையான சம்பந்தம், மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உயிர்களோட சம்பந்தம் என்பது உண்மை. நிலையான ஒரு உருவத்துடன் சம்பந்தம் வைக்கும் பொழுது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய மக்களுள்ள இருக்கக்கூடிய அந்த நிலையான ஒரு பொருளை உணர்ந்து கொள்வதற்குண்டான சக்தியானது கிடைக்கின்றது. இது வந்து அதுதான் அந்த சூக்ஷமங்கள். அந்த உருவ வழிபாட்டிலேயே தன்னுடைய வீடும் நாடும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பக்தியுடன் செல்லுவது முதல் நிலை, ரைட்டா? இரண்டாவது நிலை என்றால் என்ன அப்படின்னா, சுயநலம் எதையும் பாராமல் அந்த உருவ வழிபாட்டையே தொடர்ந்து அதையே முக்திக்கு வழியாக மாற்றுவது மற்றொரு முறை. இன்னொரு முறை உலகத்தின் மீதும் பற்று இல்லை, முக்தியின் மீதும் அட்ராக்ஷன் இல்லை, இறைவனே கதி என்கின்ற ஒரு நிலை. அந்த நிலைதான் இந்த அத்தியாயத்தினுடைய அந்த விளக்கமாக, இந்த அத்தியாயத்தில் விளக்கமாக கொடுக்கப்பட்ட நிலை. அதுதான் இது வந்து சகுண பிரம்ம விஷய மானசீக வியாபார அப்படின்னாக்கா, உருவ வழிபாட்டின் மூலமாக உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு சான்று இந்த அத்தியாயம். அதற்கு போன சென்ற நூற்றாண்டுகளில் வாழ்ந்த, அதாவது ஆரம்பத்திலே இறந்துட்டார் அவர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், காளி தான், காளி அவ்வளோதான். இந்த உருவ வழிபாட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. இந்த தரிசனம் காளி கொடுத்தாள்னாக்கா வெளியில் தரிசனம் கிடையாது, அவர்களுடைய புத்தியில் தரிசனம் கிடைச்சாலே போர்மை. இறைவனை உணர்தல் என்பது உள்ளுக்குள்ளே தான், வெளியில் கிடையாது. நம்ம வந்து படங்கள்லேயோ ஸ்டோரிகள்லையோ அதை வந்து ஃபிசிக்கலாக நம்ம காமிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அப்போ தான் அது வந்து அந்த ஸ்டோரி என்னன்னு நமக்கு புரியும். அதனால் இந்த எட்டாவது அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணணும் நம்ம. அது சாராம்சத்தை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கும் பொழுது நம்முடைய மனதில் மீண்டும் 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 அது ஆழமாக, மேலும் 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 ஆழமாக அது பதியும் என்பதை சொல்லிக்கொண்ட இந்த நேரம் ஆகிவிட்டதனால் இதை தொடர்ந்து அடுத்த தொகுப்பிலும் பார்ப்போம் என்று கூறிக்கொண்ட, எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் பூரண ஆனந்தமும் ஆரோக்கியமும் வாழ்க்கையில் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஃ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஃ. ஹரிஹி ஓம்.